சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த பொருள்லாம் போட்டு மாவு பிணைஞ்சாலே போதும். யார் வேணாலும் சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நான் வந்து கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்க்கும் போதும் நமக்கு சப்பாத்தி சுடும்போது நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அங்கங்கே உப்பு சர்க்கரை நிற்காமல் நல்லா கையிலையும் பிணைஞ்சு விடலாம், ஸ்பூன்லேயும் அது போல் கிண்டி விட்டுருங்க. இந்த டைமில் இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைக்கேற்ப இது போல் நல்லா பிணைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிணைஞ்சிட்டேன்ல, இதில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஈரப்பதமாக இருக்கும், ரொம்ப காஞ்சிரும் இல்லாட்டி. இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 1/2 மணி நேரம் அதை வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை விட்டுட்டு இது போல் கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம். ரொம்பவும் பிணைய தேவையில்லை, லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். இதுலேயே சூப்பரான சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் டைம் கொடுத்துருவோம். 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் நல்லா இது போல் பால் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் மாவை நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தோசை தவாவில் போட்டு அழகாக சுட்டெடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இப்போ பாருங்கள் போட்ட உடனே நல்லா உப்பிட்டு வருது, ஏன்னா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், அதனால சூப்பராக வரும். எண்ணெய் வேணும்னா இந்த மாதிரி லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டால் போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்லை. நல்லா சாஃப்டாக இருக்கிறனால நமக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. இதே போல் ஒன்று ஒன்று நம்ம சுட்டெடுத்தோன்னா நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடும். இது பாருங்கள், இது வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கலை, ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. டக்கு டக்கு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் மட்டன் சாப்ஸ் குழம்போட வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.